ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். அந்த நாள் இந்த நாள் எந்த நாள் அந்த இந்த நாள் இனிமையாக அமைஞ்சது பிகே கேம்ஸ் பற்றிய வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி நான் வந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் என்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து புதுசாக வந்த ஒரு நியூஸையும் ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனல் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க, பெல் ஐக்கான கட்டுத்துங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து பார்க்கக்குள்ள பிடிச்சிருந்துன்னு அப்படியே லைக் பண்ணாலுங்க, ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற பற்றி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஈவெண்ட்டும் ஒரு நியூஸும் வந்து வந்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஓகே, வந்து FFWS அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து நாங்கள் வந்து 30ஆம் தேதி 6:30 அப்போ, அதாவது ஈவினிங் வந்து 6:30 PM அப்போ வந்து லைவ் வந்து ஒன்று வந்து போடுவோம். அப்போ வந்து அந்த போடுற லைவில் வந்து யார் வந்து லைவ்லாம் பார்க்குறாங்களோ, அதுவும் இல்லாத வந்து 150,000 பேர் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டைமண்ட் வச்சிரும் ஃப்ராக்மெண்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 300K, அதாவது வந்து 3,00,000 பேர் வந்து பார்த்துருந்தாங்கன்னா, அதுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 26 கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு வந்து எந்த கேரக்டர் பிடிச்சதோ அந்த கேரக்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 தான் வந்து டாப். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 450,000 பேர், 450,000 பேர் அந்த வந்து லைவ் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்ற பற்றி பார்த்திங்கன்னா, ஒரு 7 ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 7 ரிவார்ட்ஸில் வந்து ஒரு ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் இல்லை. அது வந்து என்னென்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, 2 emote, 3 gloowall ஸ்கின், 2 gun ஸ்கின் வந்து தரப்போகிறாங்க. அதில் வந்து நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குதோ, எது உங்கள்கிட்ட இல்லையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க இன்றைக்கான ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு. ஓகே, அடுத்தது வந்து என்ன ஈவெண்ட்னு சொல்லி கேட்குறீங்களா? புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் வந்து ஒன்று விட்டுருந்தாங்க. அது பேர் வந்து மூணின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருந்தாங்க. இது வந்து எனக்கு வந்து அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா, மூணி வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டில் வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி இது கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து டாப்அப் போடலாம். 100 diamond டாப்அப் போட்டிங்கன்னா வந்து இந்த பெட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தவே வந்து நீங்கள் 300 diamond டாப்அப் பண்ணினா இதோடைய ஸ்கின்னு பாருங்கள், பாலமாக இருக்குது, ஏதோ அப்படியே மின்னிட்டு பாருங்கள், செமையாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கின்னே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதே வந்து 1000 diamond நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த பெட்டோடைய ஸ்கில்லோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இந்த பெட்டோடைய ஸ்கில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சர்வைவலில் இருக்கக்குள்ளே வந்து உங்களை யாரும் எனிமி வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜை வந்து நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த ஸ்கில் வந்து என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிக்கிட் போடக்குள்ளேயோ இல்லை ரிப்பேர் கிட் யூஸ் பண்ணக்குள்ளேயோ வந்து உங்களை வந்து எனிமி அடிச்சுக்காங்கன்னா, அப்போ உங்களுக்கான டேமேஜ் வந்து 20% வந்து குறையுங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து மெடிக்கிட் போட்டுட்ருக்கீங்க இல்லை ரிப்பேர் கட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எனிமி வந்து பின்னாடி இருந்து உங்களை வந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட டேமேஜோடைய பர்சன்டேஜ் வந்து 100%லேருந்து கொஞ்சம் 20% வந்து ரிடக்ஷன் ஆகுங்க. அதுதாங்க பெட்டு ஸ்கின்னுடைய வேலை. இந்த ஸ்கில்லும் இந்த பெட்டும் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வரந்தா அப்படியே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாத நீங்கள் இந்த பெட்டை வந்து எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான அப்படியே தட்டி விட்டு போங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ கமெண்ட் இருந்தால் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.